हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल ब्लॉसम किड्स फेवरेट இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சூப்பரா டீ கடை கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் கடையில வாங்குற அதே சுவையில நம்ம வீட்லயே சூப்பரா ரெடி பண்ணிரலாம் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு உடனே வந்து சேரும் வாங்க फ्रेंड्स இப்போ நம்ம சூப்பரான டீ கடை கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ல நான் ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கேன் இது கூட நம்ம 1/4 கப் அளவு sugar எடுத்து ஒரு 4-5 ஏலக்காயையும் கூட சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மைதா மாவுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த sugar-ஐ நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு அது கூடவே ஏலக்காயையும் சேர்த்து இப்போ நம்ம இந்த பவுடர் பண்ணி வச்ச இந்த sugar கூடவே ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்ல நீங்க sugar-ஐ நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் முட்டையை சேர்க்கணும் ஃபர்ஸ்ட்ல நீங்க முட்டையை சேர்த்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிட்டா அதுக்கு அப்புறமா sugar நல்லா பவுடர் ஆகாம இருக்கும் அதனால இந்த மாதிரி sugar பவுடர் ஆனதுக்கு அப்புறமா முட்டையை சேர்த்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்மூத் பேஸ்டா எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த முட்டை கலவையை இந்த மைதா மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலா நீங்க எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்திருக்கேன் இது கூடவே 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்திருக்கேன் இந்த ரவையும் அரிசி மாவும் சேர்த்தா தான் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாவும் உள்ளாடி நல்லா சாஃப்ட்டா வரும் இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா இல்லாம கூட பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்தா தான் கொஞ்சம் கூட உப்பி சாஃப்ட்டா வரும் நான் சொல்ற இதே அளவுல நீங்க பண்ணீங்கனா கண்டிப்பா நீங்க கடையில வாங்குற அதே டேஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும் மாவு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மாவு வளந்த அதே கப்ல 1/4 கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமா தண்ணி தேவைப்படாது கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைற மாதிரி பிசைஞ்சா போதும் இப்போ 10 மினிட்ஸ் மாவை நல்லா ஊற விட்டுக்கோங்க நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் oil அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு பெரிய சைஸ்ல வேணும்னா பெருசா உருட்டிக்கோங்க அம்மா செஞ்சு பாருங்க ரொம்ப yummy-ஆ இருந்து லைக் ஷேர் கமெண்ட் கொடுங்க அப்பறம் bell ஐயும் கிளிக் பண்ணுங்க அப்பறம் உங்களுக்கு நிறைய वीडियोस எல்லாம் வரும் பாருங்க இந்த சைஸ்ல உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு நல்லா உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஒரு கிராஸ் கொடுத்துக்கோங்க லைட்டா ஒரு பிரஸ் கொடுத்தா போதும் இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு அவ்வளவுதான் இனிமே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் அதுக்கு வேண்டி ஒரு pan சூடு பண்ணி அதுல கொஞ்சமா oil விட்டுக்கோங்க இதுல ஒண்ணொண்ணா போட்டு மிதமான சூட்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல மீடியம் फ्लेம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் உள்ளாடி நல்லா வந்து வரும் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க மீதம் இருக்க எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியா சிம்பிளா நீங்க வீட்லயே பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரியே நீங்க பண்ணீங்கனா கடையில வாங்குற அதே டேஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணிக்கோங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு அத மாதிரியே டேஸ்ட் ரொம்ப சுவையா இருந்துச்சு கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருக்குனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறமா என்னோட ப்ளாசம் கிட்ஸ் ஃபேவரட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் see you again